இது உங்கள் சனா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அரங்கம் அதிர்ந்த ஒரு கைத்தட்டல் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் மாயை வந்து ஒரு கேவலத்தோட உச்சம் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டாங்க. பிக்பாஸி வந்து காரை துப்பி திட்டாரு மாயாவை. ஸோ அது என்ன அப்படிங்கிறதா. ஸோ இன்னைக்கு எபிசோடு யூஸ்வலி மாயாவுக்கு நான் அண்டா தூக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கமல் உள்ள வந்தாரு. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் ப்ரமோலேயே, இந்த மாதிரி கோல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. வந்து இவர் ஒன்று இடையில அவங்கள பேசுறது முடிக்க விடாமையே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அர்ச்சனா வந்து, நான் ஒரு தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு ஹீரோயின் ஆகணும் ஆசை இருக்கு, பிளேபேக் சிங்கர் ஆகணும் ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கூட இந்த கமலுக்கு சொல்ல முடியல. பட் மாயா எந்திரிச்சு என்னென்னமோ உருட்டுறா, லோகேஷ் கனகராஜிட்ட கதை எழுத கொடுத்தேங்கிறா, அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிறவங்கள ஏதாச்சும் படம் எடுக்க போறேன்னு சொன்னா, ஸோ பிரதீபுக்கு காசை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அண்ணா லோன்னு சொல்லி ஏமாத்திட்டு அந்த 30 லட்ச ரூபாயில கார் வாங்க போறேன்னு சொல்லிட்டு பூர்ணிமாட்ட சொல்லியிருக்கா. ஸோ இவர் புழுகினி. இந்த புழுகினிக்கு வந்து கமல் சொம்பு தூக்கிக்கிட்டு அவரும் ஆமா சான்ஸ் போன்ஸ்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து கமல் மாயா அந்த கூட்டணியோட ஒரு ஃபிலிம் கெரியர்ல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாயா வாயிலிருந்தே வெளியில வந்துருச்சு. லோகேஷ் படம் அப்படிங்கும் போதில் இந்த லியோ இதோட சம்மந்தமாக இவங்களுக்குள்ளேயெல்லாம் ஒரு இது இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ சம்திங் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வந்தாச்சு. ஸோ விஜய் வர்மாவும் அதே மாதிரி ராஜ்கமல் இதுக்கு நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே புரிஞ்சு போச்சு, ஓ உனையும் மாயா சும்பா இருக்க சொல்லி இதுக்கு தான் உள்ளே அனுப்புனாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் பூர்ணிமா வந்து இது டைப் கேஸ்ட்னு சொல்லும்போது கமல் வந்து ஆமாம் அதை எனக்கு புரிஞ்சுதும்பாரு. பூர்ணிமாக்கும் இது மூலியமாக ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இந்த விசித்ரா வந்து அவங்களோட இதெல்லாம் சொல்லுவாங்க, அப்போ வெளியே போனால் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார். ஸோ இந்த புள்ளி கேங், அதாவது உள்ள இருக்காங்கள 6 பேர், அதில் மாயா, பூர்ணிமா, நிக்சன், விஜய் வர்மா, அதுக்கப்புறம் வந்து விசித்ரா. ஸோ இவங்க 5 பேருக்குமே வந்து இவங்களுடைய இந்த ஒரு கூட்டணி இப்போ புதுசாக அமைஞ்சிருக்குல்ல, இதுக்கும் கமலுக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு சம்மந்தம் இருக்குன்னு இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷனில் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவை வந்து இந்த மாதிரி மாயா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க லேசி அப்படிங்கிற மாதிரி. பட் மாயாவே வாழைப்பழ சோம்பேறி, மாயா ரவினால் வேலை செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. பட் அர்ச்சனா வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக தான் பண்ணுவாங்க, ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் மாயாவும் ரவீனாவும் ஒர்க்கே பண்ணதில்லை. அவங்களையெல்லாம் கமல் கேட்கல, ஜஸ்ட் மாயா வந்து இந்த விஷயத்த சொன்னாங்கங்கிறதுக்காக இதை ஒரு க்வெஸ்சனை உள்ளே கொண்டு வந்து கேட்குறாரு. ஸோ மாயா என்ன சொன்னாலும் அது கமல் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து யார் நல்லா பண்ணாங்கன்னு கேட்கும்போது எல்லாரும் தினேஷும் சொல்கிறாங்க. ஸோ நம்மளே சொல்லியிருந்த தினேஷ் கிச்சன் ஒர்க் நல்லா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி யார் நல்லா பண்ணலன்னு அர்ச்சனாவை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அர்ச்சனா ஸ்லோவாக பண்ணுறாங்க, அது அர்ச்சனாவே ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க சுத்தமாக பண்ணாத மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க, இன்க்ளூடிங் தினேஷ் அண்ட் விசித்ரா. அர்ச்சனாவுக்கு புரிஞ்சு போச்சு இவங்களாம் நம்மளை கட்டம் கட்டுறாங்கன்னு. ஸோ அர்ச்சனா எந்திரிச்சு ஆமாம் சார், நான் இந்த வாரம் கொஞ்சம் ஃபேமிலியில் பார்த்து எக்ஸைட்மெண்ட்ல இருந்ததுனால அவ்வளோவும் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்காந்துட்டாங்க. ஸோ கமலுக்கு முகம் மாறி போச்சு, என்னடா இவளே ஒத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து தினேஷ்டையும் விசித்ராட்டையும் பேசுகிறாங்க, நான் வந்து ஒர்க் பண்ணேன் ஆனால் ஸ்லோவாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து 4 பேருக்கு ஒர்க் கொடுக்குறீங்கிறாங்க. ஆக்சுவலாக மாயா, பூர்ணிமா, நிக்சன் இந்த கேங்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சரவண விக்ரம் வந்து அடிமை மாதிரி வச்சுட்டு வெளியில் கப் இருக்குது அதை போய் எடுத்து கழுவி காஃபி போட்டு வாங்குற லெவலுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சரவண விக்ரம் கொஞ்சம் தெளிவு வந்தவொடனே இவங்க நல்லவங்களாக ஆயிடுவாங்களா அப்படிங்கிற க்வெஸ்சன் தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் பூர்ணிமா கூட இதை வேலை செஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிக்சன் என்ன பண்ணான், சும்மா போய் ஏதாவது ஸ்பாயில் பண்ணிட்டு தான் வருவான் சென்னில். அதுக்கப்புறம் மாயா ரவினா என்ன வேலை பண்ணாங்க, ஒன்றுமே பண்ணுறதில்ல, சாப்பிட்டு இது பண்ணுறது. ஸோ இந்த மாயா ரவினால எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கிறவங்களை வந்து அவங்களுக்காக வேலை வாங்கிட்டு அவங்க வேலை செஞ்ச மாதிரி பில்டப் பண்ணிப்பாங்க. ஸோ மாயா ரவினாவை இங்கே யாருமே சொல்லலை அவங்க வேலை செய்யாததை. ஸோ இன்க்ளூடிங் விசித்ரா அண்ட் தினேஷ், அர்ச்சனாவை தான் வந்து இங்கே கட்டம் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அர்ச்சனாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஓ இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க, அப்போ சரி நான் இதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க உஷாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ மாயா சொன்ன ஒரே காரணத்துக்காக கமல் வந்து அர்ச்சனாவை இந்த விஷயத்தில் கொண்டு வந்து பெருசாக அவங்களுடைய தப்பு மாதிரி ஹைலைட் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் லூப் இந்த விஷயம் வந்துச்சா. ஸோ அதில் வந்து லூப் விஷயத்தில் விஷ்ணு வந்து விசித்ராவை சொல்லுவார், சொல்லிட்டு அதுக்கான காரணம் ஒன்று சொல்லுவார், எனக்கு என்னமோ அந்த காரணம் கரெக்டுன்னு தான் தோணுச்சுங்க. ஆனால் விசித்ரா அதை அக்செப்ட் பண்ணல. இந்த கமல் யாருக்குமே அங்கே வந்து பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல, பட் விசித்ரா கொடுக்குறாரு. ஸோ இதிலே தெரிஞ்சுக்கோங்க, பிபி டீம் வந்து விசித்ராவை ஒரு காம்படிட்டராக கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஓட்ஸே இல்லாட்டினாலும் அவங்கள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல அர்ச்சனா வந்து சூப்பராக போட்டு உடைச்சாங்க. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு கதை தாங்க விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து விஷ்ணு சொல்லிட்டாங்க ஃபனி நோட்டில், விஷ்ணு ரவீனாவெல்லாம். பட் அர்ச்சனா தான் இங்கே ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சாங்க, மாயா பூர்ணிமா. அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே
மாய பூர்ணிமா கூட லூப்பு, பூர்ணிமா மாய கூட லூப்புன்னு சொல்லி போட்டு உடச்சிட்டாங்க. ஆடியன்ஸ் சைடு வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக கிளாப்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை எடிட் பண்ணாமல் போட்டாங்க போல். ஸோ யூஸ்வலி அர்ச்சனாக்கு மட்டும் கிளாப்ஸ் வந்தால் அதை எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கிடுவாங்க. மாயா விசித்ராக்கெல்லாம் வந்து ஃபேக் கிளாப்ஸை போட்டு அந்த பூர்ணிமா டிக்ஸனுக்கு ஃபேக் கிளாப்ஸை போடுவாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அர்ச்சனையோட கிளாப்ஸ் வந்து இனிஷியலாக இன்றைக்கி எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க. பட் இந்த இடத்துல வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க போல். ஸோ அர்ச்சனாக்கு வந்து பயங்கரமான கிளாப்ஸ் வந்து வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ மாய பூர்ணிமோடைய இந்த கேவலமான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அங்கே அர்ச்சனா தான். ஸோ அதனால தான் வந்து அர்ச்சனா வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கணும் கூட. அதுவும் இல்லாமல் அர்ச்சனா ரியலி டேலண்டட் அண்ட் குட் பெர்ஃபார்மர், ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயமும். இப்போ மாய பூர்ணிமோட முகம் வந்து செத்து போச்சு, கமலுக்கும் முகம் செத்து போச்சு. என்னடா நம்ம அர்ச்சனாவை எவ்வளோ டார்கெட் பண்ணி அடித்தாலும் அவளோடதில் ஸ்ட்ராங்காக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி கமலுக்கும் வந்து முகம் செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பின்ன எவிக்ஷன் ட்விஸ்ட்டு. ஸோ எவிக்ஷன் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரவண விக்ரமோட காமிக்கிறாங்க. ஸோ சரவண விக்ரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் போயிடுறாரு. அப்புறம் சரவண விக்ரம் போய் எவிக்ஷனில் வந்து ஒவ்வொருத்தட்டையாக வந்து பேசும்போது அர்ச்சனா வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அர்ச்சனோட நல்ல மனசு இங்கே தெரியுது. உள்ளே இருக்கும்போது சரவண விக்ரம் வந்து அர்ச்சனாவை தவிர யார்ட்டுமே சண்டை போட்டதே இல்லை. பிகாஸ் மாயா பூர்ணிமாவுக்கு சொம்பு தூக்கிட்டு அப்படி ஒரு வேலையை பண்ணார். பட் அர்ச்சனா இங்கே வந்து ரியலி அவரை வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணி ஃபீல் பண்ணாத இல்லை நீ போய் வெளியே போய் சரி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. பட் மாயோட முகரையை பார்க்கணும். அர்ச்சனாவுக்கு பாராட்டு கிடைக்கும்போது அதோட மூஞ்சி வந்து இப்படி கொயின்னு போகிறது, ஒரு சூனியக்காரி மாதிரி மாறுறது. அப்புறம் விக்ரம் போகிறோன்னு சொன்ன உடனே வந்து செம்ம சந்தோஷம். அட்லீஸ்ட் அந்த விக்ரமா வந்து மாயா அடிமையாக யூஸ் பண்ணியிருக்கா, அதுக்காகவாவது கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கலாம். பட் அவளுக்கு கொஞ்சம் கூட ஹியூமானிட்டி இல்லையே, ஸோ அதனால் அவள் வருத்தப்படலை. ஸோ அதுக்கப்புறம் விக்ரம் வந்து வெளியே போய் எல்லாத்துக்கும் ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு பாயிண்ட் போட்டான். பட் இந்த விக்ரமும் இன்னும் திருந்தலைங்க. வெளியில் போகையிலையும் வந்து மாயை வந்து கேமுக்காக தான் எல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இவன் முட்டு கொடுக்குறான். அப்போ நீயும் கேமுக்காக தான் கூட சேர்ந்து ஆடினேன், உனைய வந்து பாவம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அவன் போகும்போதும் கூட அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரீகெயின் பண்ணுங்கிற மாதிரி பேசிட்டு போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை அவனுக்கு யூஸ்ஃபுல்லே கிடையாது, அவனை வந்து அவள் யூஸ் பண்ணிக்கிட்டா. அது தெரிஞ்சும் இந்த பையன் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போகிறானா? அப்போ நீயும் ஒருத்தனை வந்துட்டு தேவைக்காக யூஸ் பண்ணுற கேஸ் தான். அப்போ நீ எல்லாம் பாவப்பட்டவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ வெளியில் வந்து பார்க்கலாம் ரெட் கார்டு விஷயத்துக்கு ஐயா என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத. ஸோ இந்த இடத்துல ஆனால் மாயா செஞ்ச விஷயம் ரொம்ப கேவலங்க. முகத்தோர் மாறி வைக்கிறது, சிரிக்கிறது அப்படியெல்லாம். சரவண விக்ரமே போய் வாண்டாடா கட்டி பிடிக்கிறான் மாயாவை, மாயை முகத்தோர் மாதிரி பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேப்பில் போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணி நின்றுட்டுருப்பாங்களே எக்ஸிட் டோரு, அங்கே போய் எட்டி பார்த்துட்டு இருந்தா. ஸோ பிக்பாஸ் வந்து மாயாவையும் மணியும் பிடிச்சி திட்டி விட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் போனதுக்கப்புறம் மாயா வந்து என்னமோ ஒன்று வித்தியாசமாக ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பண்ணியிருப்பா போல். பிக்பாஸ்க்கே இந்த இடத்துல கோவம் வந்துடுச்சு, நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ மாயா இப்போ மட்டும் இல்லை ஃபேமிலியுடைய என்ட்ரிஸ் அப்போல்லாம் அந்த டோர்கிட்ட போயிட்டு பார்க்குறா. ஸோ அந்த டோரை தாண்டி வெளியே போனாலே ஃபஸ்ட் ரூல்ஸ் பிரேக் தான். பட் பிக்பாஸ் ஏன் நீ மாயாவை துரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிக் பாஸ் இல்லை மாயா பாஸ், ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா மணி தினேஷ் மூணு பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த டைம் அர்ச்சனா சொல்கிறாங்க, ஸோ மாயா என்ன இப்படி பண்ணாங்க, ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணாங்க விக்ரமா ஹக் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. மாயாவுக்கு ஒரு ஹியூமனிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறைமுகமாக சொல்கிறாங்க. அப்போ மணி ஆமாம் நான் கவனித்தேன், என்ன இருந்தாலும் அவன் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கான், அவன் விட்டு கூட கொடுத்து பேசாமல் போகிறான் அவங்க கேரக்டர் தெரிஞ்சும், இப்போவும் பேசினா பாரு அப்படிங்கிற மாதிரி மணி தினேஷ்லாம் ஆமாம் ஆமான்னு போடுறாங்க. ஸோ அர்ச்சனா வந்து தெளிவாயிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸுடைய அட்வைஸ்க்கு அப்புறமா நம்ம நம்மளோட இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும், யாரும் இங்கே நமக்கு ஃப்ரெண்ட் இல்லை, எல்லோரும் நம்மளை கட்டம் கட்டுறாங்க. பிக் பாஸ் டீமும் சரி கமலும் சரி கூட சேர்ந்து கட்டம் கட்டுறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து தெளிவாக இண்டிவிஜுவலாக நம்ம கேம் விளையாடணும். நம்மளை வந்து யாராவது ஒருத்தங்க இது பண்ணாங்கன்னா அவங்களையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும், இந்த வீட்டுக்குள்ளவங்க செய்கிற விஷயங்களை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அர்ச்சனாவுடைய மாசான கேம் பிளே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.